ரயில்வேலேருந்து கிட்டத்தட்ட 5696 காலி பணியிடங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து RRB ALPக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2024 ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ரயில்வேல லோக்கோ பைலட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரயில்வேல நியூ வேகன்சி பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரயில்வேல ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 60,000 மேற்பட்ட காலி பணிகள் வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்து முதற்கட்டமாக வந்து RRBல பார்த்தீங்கன்னா இந்த ALP அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5696 வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். RRB சென்னையிலே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 19/2/2024 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேபி வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த டேட் நெருங்கும் பொழுது தான் தெரியும். சர்வர் எப்படி பிஸியாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்க வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோவும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இதில் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது RRB ALPல உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 5696 வேகன்சி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு வந்து வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையாக பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு ITI முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆட் அட்வான்டேஜ். டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. அதே மாதிரி டிப்ளமோ இன்ஜினியர் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ITI பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து 18-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆர், எஸ்சி, எஸ்டி, PWD, OBC கேண்டிடேட்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. PWDயை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கோ பைலட் அப்படிங்கிறனால வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில PWD கேண்டிடேட் மட்டுமே வந்து இந்த லோக்கோ பைலட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதே வந்து முக்கியமாக கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. அவங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பொறுத்து PWD கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சேலரியை பொறுத்தவரையும் வந்து 19,900 அப்படிங்கிற பேஸ்கேல இனிஷியல் பே வந்து கொடுக்குறாங்க. 7th pay கமிஷன் படி சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டை பொறுத்தவரை வந்து சேலரி வந்து 19,900 மேலே தான் இருக்கும். அலவுன்ஸ்லாம் சேர்த்து கிடைக்கும் போது அதிகமாகவே வந்து கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்பொழுது வந்து இந்த ALP 2024 பொறுத்தவரையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. CBT 2 சொல்கிறாங்க. இதற்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 3 கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்குது. இந்த 3 கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த 5 டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணுறவங்க தான் வந்து ஃபைனலாக வந்து ஜாப் வந்து வாங்குவாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுக்கான ஷெடியூல் மற்றும் வேணும் எல்லாமே வந்து கூடிய விரைவில் RRB சென்னை வெப்சைட்லேயும் அதே மாதிரி RRB வந்து ஜோன் வைஸாக இருக்கக்கூடிய வெப்சைட்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. SMS மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அண்ட் இமெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். அதில் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா 500 ரூபா 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா CBT டெஸ்ட்டு, இதுக்கு வந்து 500 ரூபா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்எல்எஸ் ஒன், ஃபிமேல் கேண்டிடேட் இவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அதே மாதிரி இடபிள்யூஎஸ் ரெண்டும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. RRB சென்னை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஜாப் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அவங்க கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து இப்போ டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க. ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ALPன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்க்கணும். 19/2/2024 முடியுது. இதுவரை நம்ம பார்த்த வேகன்சி டீட்டெயில், ஏஜ் லிமிட், அதே மாதிரி வந்து இனிஷியல் பே எவ்வளோ கொடுக்குறாங்க, 7th pay கமிஷனில் லெவல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் இருக்கக்கூடியவங்க என்னென்ன கண் பார்வை உடையவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6x6,
அதே மாதிரி கண்ணாடி இல்லாமலும் வந்து ஆறுக்கு ஆறு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து நியரஸ்ட் விசன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆட்களை வந்து தேர்வு பண்ணுறாங்க. பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, அதே மாதிரி என்ன கேட்டகரிக்கு நான் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி டிகிரி முடித்தவங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபீஸும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆர்ஆர்பி ஜோனுடைய வெப்சைட்டுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. சென்னை, பெங்களூர், கொல்கத்தா, பாட்னாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி எப்போவுமே யூஸ் பண்ணுற போல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் எப்போவுமே நீங்கள் வந்து லைவாக வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் பண்ணுவாங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாத மொபைல் நம்பர்லாம் இதில் வந்து கொடுக்காதீங்க, ஓடிபி வந்து ரிசீவ் ஆகாது. அதே மாதிரி வந்து மெயில் ஐடியும் எப்போவுமே நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணக்கூடிய பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ளை ஆர்ஆர்பி ஏஎல்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நேஷனலிட்டி கேட்டிருக்காங்க, அதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க, அதை வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் லாகின் கியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு போகும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போனதன் பாய்.